The devil has gone out of your daughter. Mark 7:29. பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று. இரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே, சென்ட் அகஸ்டின் அருமையாக லத்தீனில் கூறுகின்ற வார்த்தைகள், Our prayers are not heard because we ask அவுத்து மாலி அவுத்து மாலே அவுத்து மாலா. தீயதை தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜபம் கேட்கப்படாது. என்ன அர்த்தம்? நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அனுபவங்களில். ஒரு 56 வயசு ஒரு டீச்சர் என்கிட்ட வந்தது. இந்து பெண்மணி வந்து எங்க சாமிகிட்டெல்லாம் வேண்டிக்கிட்டேன், ஒன்னும் நடக்கல, உங்க சாமி கிட்ட வேண்டுனா நடக்குன்னு வரேன் அப்படின்னுச்சு. என்னம்மா விஷயம், என்ன காரியம்? என் மாமியார் சாகணும். இவைகள் அல்ல தீயது. தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல இறைவனுடைய விருப்பம். அப்படி இருக்கும்போது இவங்க மாமியாரை சாகடிக்கணும் இவங்க வேண்டிக்கிறாங்களா, மாமியார் கடவுள் சாகடிக்கணுமா? நடக்குமா? நடக்காது. இதுதான் தீயதை கேட்பது. ஆகவே தீயதை தீய வழியில் கேட்கும் பொழுது எதுவும் நடக்காது. அதே போல என்னுடைய எண்ணம் பழிக்க வேண்டும் என்று கேட்டாலும் நடக்காது. ஒரு அம்மா வந்து என்கிட்ட பூச வைக்கணும் ஃபாதர். சரிம்மா, என்ன கருத்துமா? என் மகன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணு வேணாலும் அவன் கட்டட்டும், இந்த பொண்ணை கட்டக்கூடாது அப்படின்னு பூச வைங்க. அப்படியெல்லாம் வைக்க முடியாதுமா, அப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? கடவுளுக்கு எதிராக கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. நம்ம போய் கடவுளுக்கு சட்டம் போடுறதோ கட்டம் போடுறதோ முடியாது. நீ அப்படி செஞ்சா என்ன தெரியுமா நடக்கும்? அதுதான் நடக்கும். ஆகவே நீ அதை விட வேறு விதமாக உன்னுடைய கருத்தை கேள். எப்படி கேட்கறது? அதாவது உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு கேளு. கடவுள் எப்படி சித்தம் வைக்கிறாரோ தெரியாது. இதுக்கு அதெல்லாம் இல்ல, எப்படியாவது அவன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் எண்ணம். நீ எப்படினாலும் சரி பூசவை அப்படின்னுச்சு. சரிங்க, பூச வச்சேன். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பொண்ணு தான் அவங்க கட்டிக்கிட்டான். தீயதை எப்படி கேட்டாலும். ஒரு திருடன் போறான், திருடன் போற வழியில கோயில் இருக்கு, கோயில பார்த்து கும்பிடுறான், கடவுளே நான் போற காரியம் ஜெயிக்கணும், எனக்கு உதவி செய் அப்படின்னா திருடத்துக்கு கடவுள் உதவி செய்வாரா? ஆகவே தீயதை தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜபம் கேட்கப்படாது. சென்ட் ஜோஸ் மரியா கோட்ஸ், ப்ரே In what human venture could you have greater guarantee of success? எந்த மனித முயற்சிக்கும் வெற்றி என்ற உத்தரவாதம் பெற முடியாது. உத்தரவாதம் பெற முடியாது. முயற்சி செய், வெற்றி கிடைத்தாலும் கிடைக்கும், கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. நீ முயற்சி செய்தது திருவினையாக்கும். This woman symbolizes the church, which was eternally predestined, called and justified in time and destined for glory at the end of time. ஐசக் ஆஃப் ஸ்டெல்லா, ஒரு சிஸ்டேரியன் மங்க், இன்றைய சீரோ பெனிசியா பெண்ணுடைய இப்பெண் திருச்சுவை குறிக்கிறது. முன் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் மகிமைப்படுத்தப்பட்டது. அந்த பெண் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். அவளை எல்லாம் இந்த யூதர்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டகணம். தாங்க தான் பெரியவங்க, மற்றவங்க எல்லாம் மோசமானவங்க, கீழானவர்கள். அது சமாரியாவா இருந்தாலும் சரி, சிரியோ பெனிசியா இருந்தாலும் சரி, பிற இனத்தார் கிரேக்க மக்களாக இருந்தாலும் சரி, யூத மக்கள் தான் கடவுளுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குளம், அரச குருத்துவ திருக்குள கூட்டம் என்ற பெருமை தான் தலைமையில இருந்துச்சே தெரியும். ஆணவம் அகந்தை அழிவை சந்தித்தது, அது வேறு கதை. இப்ப இந்த சிரியோ பெனிசியா பெண் கேள்விப்பட்டால் இந்த இயேசு எல்லாருக்கும் நல்லது செய்கிறார் என்று கேள்விப்பட்டு, அவரை ஓய்வாக இருக்கிற இடத்தில் கேள்விப்பட்டு எப்படியோ கண்டுபிடிச்சு போயிடுச்சு, போய் அவர் காலில் போய் விழுது, ஆண்டவரே என் மகளை காப்பாத்து, பேய் பிடிச்சிருக்கு அவளுக்கு. அப்போ அவர் சொல்றார், நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் வந்தேன், முதல்ல அவங்களுக்கு தான் செய்யணும். சரி செய்யுங்க, என் மகளையும் கொஞ்சம் கண் நோக்குங்களேன் என்று கேட்கிறாள். அப்ப பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுதல் முறை அல்ல அப்படின்னு சொன்னார். இதனோ திட்ட மாதிரி இருக்குது, ஆனா கருத்து என்னன்னா, வழக்கமாக நம்ம வீட்டில் பெட்ஸ் வளர்ப்போம், பெட்ஸுக்கு அப்பப்ப கொஞ்சம் போடுவோம். என்கிட்ட கூட ஒரு இப்ப கிழிய கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, என் தம்பி பொண்ணு வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால முடியல, நீங்க பாத்துங்கன்னு. அது ரொம்ப சுதந்திரமா வந்து நான் சாப்பிடும்போது மேஜிக்கிட்டே வந்து என் தட்டிலேயே காய் வாய வைக்கும். நோ 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 நோ,
தட்ஸ் நாட் ஏ குட் மேனர்ஸ் சொல்லி அதுக்கு ஒரு சின்ன தட்டில் வச்சு வச்சு தனியா கொடுப்போம். நீ தனியா சாப்பிடு, என் தட்டில் அல்ல, அது நல்ல பழக்கம் அல்ல. இப்படி பெட்ஸ் வளர்க்கறது உண்டு. ஒரு ஃபாதர் ஒருத்தர் நிறைய பெட்ஸ் வளர்ப்பார், நாய் பூனை கிண்ணி கோழி அந்த கோழி இந்த கோழி. இந்த நாயும் பூனையும் சாப்பிடும்போது வந்து காலுகிட்ட வந்து நொய் நொயின் நாக்க காலை சுரண்டிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு எலும்பு கடிச்சு இப்படி தூக்கி போடுவாரு, இப்படி ஒரு எலும்பு கடிச்சு இப்படி தூக்கி போடுவாரு. மற்ற குருக்கள்லாம் இருக்காங்க, சரி பெரிய சமயம் செய்யறாரு அதனால பொறுத்துக்குவாங்க சில சமயத்தில். ஆகவே நாம் சாப்பிடும்போது இந்த பெட்ஸ் எல்லாம் கூட இருப்பது அன்றும் சரி இன்றும் சரி இயல்பானது தான் அவரவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு. அதைத்தான் இந்த பொண்ணு சொல்றான், அந்த நாய்க்குட்டிகளுக்கு ஏதாவது மிச்சம் மீதி போட மாட்டாயா? அது மட்டும் இல்ல, இன்னொரு கருத்து கூட நான் சொல்வேன். அதாவது அந்த காலத்தில் நாப்கின் கிடையாது, இப்ப காலத்தில் இருக்கிறது போல பேப்பர் டிஷ்யூ துணி நாப்கின் எல்லாம் வச்சிருக்கோம் கையை தொடக்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் கையில ஒரு ஒரு பட்டை போட்டிருப்பாங்க, அது ரொம்ப காலமா இந்த திருப்பலி ஆடையில இருந்தது, ஸ்தோலா மாதிரியும் கையில ஒரு பட்டையும் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது கர்ச்சீஃப், ரோமன் கர்ச்சீஃப் தான் அது. ஆகவே அதெல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க, இப்ப இல்ல. அப்படி இருந்த காலத்துல என்ன செய்வாங்க, கை தொடச்சு போடுறதுக்கு ரொட்டி இருக்கும், ரொட்டியை எடுத்து அந்த எண்ணெய் பிசுக்க தொடச்சு தூக்கி நாய்களுக்கு போடுவாங்க, அந்த ரொட்டியை தின்னு நாய். அப்படி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவ கேட்டா. அப்பதான் இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்து உன் விசுவாசம் பெரிது, நீ கேட்டபடி நடக்கும்னு சொன்னார். இப்ப இந்த தருணத்தில் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் பேராயர் திரவியம் அவர்கள் ஆஃப் குட் மெமரி, அவர் ஆர்ச் பிஷப்பாக இருக்கிறாரு மதுரையில். ஒரு கும்பல் போய் கராமுரான்னு சத்தம், எதுக்கோ ஒரு டிமாண்டிங், டிமாண்டிங்னா உடனே கும்பல் சேர்த்துக்க வேண்டியது, கிரவுட் மென்டாலிட்டி மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, கும்பலா போய் சத்தம் போட்டா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, கூலா பழமொழியை எடுத்து சொன்னார். இப்ப எப்படி ஏசு சொன்னாரோ அது போல, ஆ சூரியனை பார்த்து நாய் குறைச்சா என்ன, யாருக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எங்களை வந்து நாயின்னு சொல்லிட்டியா நீ, ஆச்சா போச்சா மன்னிப்பு வாங்கணும் அப்படியாக்கு இப்படியாக்கு ஒரே சத்தம். இந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சா, ஐயா முடிஞ்சா கொடுங்க இல்லனா இல்லன்னு சொல்லுங்க, நீங்க பாட்டு நாயின்னு சொல்லாதீங்கன்னு ஏதாவது எதிர்வாதம் பண்ணிச்சா? இல்ல ஆண்டவரே, உன் நாய்க்குட்டிகள் அந்த பெட்ஸுக்கு கொடுப்பீங்களே அந்த மாதிரி கொடுங்க ஆண்டவரே என்ற எளிமையான அந்த தாழ்மையான மனநிலை அவளுக்கு ஆசிரை கொடுத்தது. வீட்டுக்கு போய் பார்க்கிறாள், அந்த பெண் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், பேய் ஓடிவிட்டது. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு, இப்பெண் திருச்சபையை குறித்து முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் மகிமைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நற்செய்தி, இந்த நற்செய்தி உலகமெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கோவில்களிலே படிக்கப்பட்டு அந்த பெண்ணை பற்றி பேசுகிறோமே, அதுதான் அவளுக்கு பெருமை. பிற சமயத்தவரும் பிற இனத்தவரும் மீட்பின் விடுதலையில் பங்கு பெறுகின்றனர். இரண்டாம் வத்திக்கான் சங்கம், பிற சமயத்தவர் நல்ல மனத்தவர், மென் ஆஃப் குட் வில் அண்ட் குட் ஹார்ட், எல்லாரும் இறைவனுக்கு ஏற்றவர்களே. அந்த காலத்தில் இறைவனுக்கு ஏற்றவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, மேல போப்பாண்டவர், அப்புறம் கர்தினால்மார்க, அப்புறம் ஆயர்கள், அப்புறம் குருக்கள், அப்புறம் கன்னியர்கள், அப்புறம் கடைசியில தான் அடிமட்டத்தில் இறை மக்கள் பொதுநிலையினர் இருப்பாங்க. இது ட்ரையாங்குலர் சர்ச், மேல போப்பாண்டவர் அடியில இறை மக்கள் என்று இருந்தது. இப்போது அப்படி கிடையாது, இயேசு மையமாக இருக்கிறார், அவரை சுற்றி யாரெல்லாம் அவர் மீது அதிக விசுவாசம் கொண்டவர்களோ அவர்கள் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள். அவங்க ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம் வாங்காம இருக்கலாம், திருச்சபையில் அதிகாரியா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், சாதாரண பெண்மணியாக இருக்கலாம், படிப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம், எத்தகைய தன்மையராக இருந்தாலும் இயேசுவை மனதில் நிறைவாக பெற்றுக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் இயேசுவுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள். அதைத்தான் வத்திக்கான் சங்கம் கூறுகிறது. If you knock long enough and loud enough at the door, you are sure to wake up someone. Andy Wordsworth Longfellow. வேகமாகவும் அதிக சத்தத்தோடும் தட்டினால் யாரையாவது எழுப்ப முடியும். யாராவது எழுப்பணுமா? வேகமாக தட்டணும், அதிகமாக சத்தம் கேட்டால் யாராவது எழுந்து வந்து பதில் சொல்லுவார்கள். ஜெபம். Thank you Lord, you are the savior not only of Israel but of the whole human race. இஸ்ரேலருக்கு மட்டுமன்றி மனுக்குள்ள முழுவதுக்கும் நீர் மீட்பராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால்
ஆமென், ஆமென், ஆண்டவரே.